இன்றைய நாளில் திராவிடர் கழகத்தினுடைய மகளிரணி மகளிர் பாசறை என்ற இளைய தலைமுறையினர் பங்கேற்கக்கூடிய அணி ஆகிய இரண்டின் சார்பாக தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய திராவிடர் கழக மகளிர் அணி கலந்துரையாடல் நிகழ்ச்சி இந்த திருச்சி மாநகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய ஆட்சியிலும் மகளிருக்கு முன்னுரிமை. திராவிட மாடல் ஆட்சி என்பது சுயமரியாதை, சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இவைகளையெல்லாம் தத்துவ ரீதியாக சொல்லியிருந்தாலும் மனிதகுலத்தில் சரிபகுதியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய உரிமையை அவர்கள் சிறப்பாக அடைய வேண்டும் என்பதை தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய நேரத்திலேயே வலியுறுத்தினார்கள். பிறவி பேதம் என்று சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் வலியுறுத்திய கொள்கை ஜாதி பேதம் மட்டுமல்ல, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற அந்த பேதம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் பிறவி பேதம் என்பது ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவர் என்ற பிறவி பேதமும் நீக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்காக முதல் சுயமரியாதை மாகாண மாநாடான செங்கற்பட்டு மாகாண மாநாட்டில் சொத்துரிமை, படிப்புரிமை, கல்வி உரிமை, அதே போல உத்தியோக உரிமை, எல்லா உரிமையும் பொதுமையாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அதை ஒட்டித்தான் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்தது. ஆனால் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நேரு காலத்தில் சட்ட அமைச்சராக இருந்தபோது கூட இந்து சட்ட திருத்த மசோதா என்று கொண்டு வரும் நேரத்தில் மற்றவர்களையெல்லாம் செய்து கொண்டு வருகிற போது ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் சனாதனிகள் இடம் கொடுத்தார்கள். நேரு அவர்களை போன்றவர்களையே அவருடைய கருத்துக்களை பிரதமருடைய கருத்துக்களையே எடுக்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். அதனால் பெண்களுக்கு சொத்துரிமை என்ற அம்பேத்கர் அவர்களுடைய சட்ட திருத்தத்தை இந்து லாவில் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. அதன் காரணமாகவே அம்பேத்கர் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். அவரால் செய்ய இயலாத சூழ்நிலை அன்றைக்கு உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட யூபிஏ என்று பின்னாலே சோனியா காந்தி அம்மையார் அவருடைய தலைமையிலே மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே பங்கேற்றது கலைஞர் அவர்கள் ஆண்ட காலத்திலே என்று சொல்லுகிற நேரத்தில் கலைஞர் பங்கேற்ற அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருக்கிறது யூபிஏ, அதன் மூலமாக சொத்துரிமை பெண்களுக்கு உண்டு என்ற சட்டம் முழுமையாக எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேறியது. எனவே இந்த இயக்கம் மக்களை பக்குவப்படுத்தியது, இந்த கொள்கை வென்றது. இது போன்ற கொள்கைகளை தோற்கடிக்க முடியாது. என்றாலும் இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே பெண்கள் மத்தியிலே இருக்கிற பாலின கொடுமைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை பற்றி கவலைப்படாமல் ஆண்கள் இன்னும் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே பெண்களுக்குரிய பங்கான 50% திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் உள்ளாட்சி துறையிலே செய்திருக்கிறார்கள் என்பது மிக பாராட்டத்தகுந்த ஒன்று. நேற்று கூட நான் ராஜபாளையத்துக்கு போன போது அங்கு 42 உறுப்பினர்களிலே 22 பெண்கள் துணைத் தலைவர் உட்பட. ஆகவே மகளிர் எல்லா இடங்களிலும் சிவகாசியில் 2 பேருமே மேயர் துணை மேயர் எல்லாருமே பெண்கள். இப்படி பல இடங்களிலே உள்ளாட்சி நல்லாட்சியாக நடைபெறுவதற்கு அவர்கள் வெறும் இல்லாட்சியிலே இருந்தவர்கள் உள்ளாட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இப்போது அதுதான் வீட்டில் மட்டும் குழம்பு வச்சுக்கிட்டு ரசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு இல்லாட்சி, அதுதான் இல்லத்தில் இருக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ் கொள்கை. ஆனால் அவர்களை உள்ளாட்சிக்கு கொண்டு வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதற்கான ஆக்கத்திட்டங்களை சொல்வதற்குத்தான் இந்த மாநாடு. இதில் இந்த கருத்தரங்கம் இந்த மிக முக்கியமான மிக தெளிவானது. 1989 தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை திருமண அந்த சுயமரியாதை மாகாண மாநாடு 1929 கொண்டு வந்தார். முதல்வராக கலைஞர் அவர்கள் 2வது முறை 3வது முறையாக வந்தபோது 1989 60 ஆண்டுகள் கழித்து, அப்போது கலைஞர் 5 வயது குழந்தை, ஆனால் அது 60 ஆண்டுகள் கழித்து அதுவே 89 பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடத்தி காட்டினார்கள். திராவிடர் கழகம் அவர்களை அழைத்து மகளிர் உரிமை காத்த மாண்பாளர் என்ற பட்டத்தையும் அவர்களுக்கு சிறப்பாக கொடுத்தோம்.
இன்னமும் மகளிருக்கு சொத்துரிமை கிடைத்து விட்டது. அதற்கு பிறகுதான் மத்திய சட்டமாக வந்தது, அதாவது ஒன்றிய அரசில் சட்டமாக வந்தது. எனவே இன்னும் நிறைய செல்ல வேண்டிய தூரம் ஏராளம் இருக்கிறது. கடந்த தூரத்திலே சாதனைகளை பாராட்டுவதும் உற்சாகப்படுத்துவதற்கும் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் அரசுகள் ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அது நடைபெற வேண்டும் என்பதற்கு திராவிடர் கழகம் போன்ற சமுதாய முற்போக்கு இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கம், சமநீதியை உண்டாக்கக்கூடிய சமத்துவ இயக்கம் அரசுகளுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நடைபெறுகின்ற பல அநீதிகளை, சமூக அநீதிகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநில கலந்துரையாடல், மகளிர் கலந்துரையாடல். இதில் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள், பல துறையிலே இருக்கக்கூடிய மகளிர் வழக்கறிஞர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இப்படி பல துறையிலே ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே தான் திராவிடர் கழகத்தினுடைய இந்த மகளிர் அணி, மகளிர் பாசறை என்ற இரண்டு அணிகளும் சேர்ந்து திட்டங்களை வகுத்திருக்கிறது. சற்று நேரத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த தீர்மானங்களையும் கொடுப்பார்கள். எனவே அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பரப்ப வேண்டும். நன்றி, வணக்கம். திமுக வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, எதிர்கட்சியாக திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளுக்கு என்ன புரியவில்லை என்பது ஆகும். என்னன்னா திராவிட மாடல் என்பது என்ன என்பதை தெளிவாக பட்ஜெட்டிலேயே அறிவித்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும் திராவிட மாடல் ஆட்சினா அனைவருக்கும் அனைத்தும், இதுதான் திராவிட மாடல். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் திராவிட மாடல். அதற்கு நேர் எதிரான ஆர்எஸ்எஸ் ஆரிய மாடல் என்பது ஜாதி இருக்க வேண்டும், வர்ண தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும், ஆணும் பெண்ணும் சமம் அல்ல, பெண்களுக்கு அவர்கள் வெறும் அடுப்பங்கரையும் வீட்டு மாதிரி தான் செய்ய வேண்டும், அவர்கள் ராஜ்ய பாரத்துக்கு வரக்கூடாது, ஆளுமைக்கு வரக்கூடாதுன்னு சொல்வது தான், அதையெல்லாம் மாற்றி காட்டுவது தான் திராவிட மாடல். ஆகவே தான் அதுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளாட்சித்துறையில் 50 விழுக்காட்டை தெளிவாக சொன்னார்கள். 8 ஆண்டுகள் மோடி ஆட்சி செய்தும் அதற்கு முன்னாலே இருந்த ஆட்சிகள் இருந்தும் 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் ஒரு 20 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக ஊறுகாய் ஜாடியிலே ஊறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே கேட்காமலேயே 50% அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால், அதனாலே பெண்கள் ஆளுமையிலே இருக்கிறார்கள் சொன்னால், பெண்களுக்கு கல்லூரியிலே படிக்க வந்தால் 1000 ரூபாய் அவர்களுக்கு என்று வாய்ப்பை கொடுப்பது என்று சொன்னால், உற்சாகப்படுத்துவது, பெண்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் உருவாக்குவது, சரிபகுதியாக இருக்கிற பெண்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்வது, ஜாதி ஒழிந்த சமத்துவம் வருவது, இடஒதுக்கீட்டை எல்லோருக்கும் கொடுப்பது, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உத்தியோகம் சொல்வது திராவிட மாடல். இதற்கு அவர்கள் எதிர்த்தால் மக்கள் பார்த்து கொள்வார்கள். அவ்வளவுதான். அதாவது அமைச்சரவையில் மக்கள் எத்தனை இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு துவக்கம். உள்ளாட்சி தான் முதல்ல ஆரம்பம், உள்ளாட்சியில் தொடங்கியிருக்காங்க. அது வரிசையாக வரும்போது தானாகவே வரும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதை செய்வதற்கு கேள்வி கேட்பதற்கு யாருக்காவது உரிமை இருந்து அவங்க 50% மேலே கொடுத்து, ஐயோ நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் கொடுக்கலையான்னு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. இது கூட செய்யாதவர்களுக்கு இதை கேட்பதற்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லை என்று தான் அவர்கள் நாக்கில் ஆணி அடிக்கிறோம். அதாவதுங்க, சில பேருக்கு யானை கழுத்தில் மாலை போட்டிருக்கு. யானை கழுத்தில் மாலை போட்டிருக்கிறப்போ அது என்னன்னா அவர்களுக்கு தெரியாது. ஆகவே தான் இன்னும் கேட்டால் திராவிட இயக்கம் இல்லைன்னா ஆதீனங்களே கிடையாது. ஏன்னு கேட்டால் சூத்திரர்கள் சன்னியாசியாக உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தினால் எந்த ஆதீனமும் இருக்க முடியாது. சன்னியாசி துறவிகள் என்றெல்லாம் அவர் பேச முடியாது. சங்கராச்சாரி மட்டும்தான் அவர்கள் தப்புவாரே தவிர, எனவே உயர்ஜாதி மட்டும்தான் இருக்கும். எனவே அது புரியாமல் எங்கே நிற்கிறோன்னு தெரியாமல் தன்னுடைய நிற்கிற இடத்துக்கு கீழே குழி தோண்டி கொண்டிருக்கக்கூடாது. இப்படி சொல்வது யாராக இருந்தாலும் அந்த அரைவேக்காடான ஆதீனம் தான் நின்று கொண்டு மேலே இருக்கிற அந்த கிளையில் இருந்து அடிமரத்தை வெட்டுகிறார். அவ்வளவுதானே தவிர வேறு. அவங்களுக்குள்ள யார் ஆளுங்கட்சியாக வரப்போறதுங்கிற சண்டை இல்லை, யார் எதிர்கட்சி ஆகிறதுங்கிறது தான் சண்டை. அவ்வளோதானே தவிர
ஒன்றாவது எதிர்கட்சியாக ரெண்டாவது எதிர்கட்சியாங்கிறதுலாம் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அது மூலமாக ஒரு தகவல் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றால் எப்போதும் அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியாது என்பது தான் மிக முக்கியம். திமுக ஒருபோதும் பின்வாங்காது. ஏதாவது புலி கொஞ்சம் பின்வாங்கன்னா ரொம்ப வேகமாக பாயறதுக்காகன்றது குறைஞ்சபட்சம் புலியை பற்றி புரிந்தவர்களுக்கு தெரியும், புலியை பற்றி தெரியாத புண்ணாக்குகளுக்கு தெரியாது. போதும் அவ்வளோதான்.